12th question. Question லயே equation கொடுத்துட்டாங்க. அதுல a நாட்ங்கிறது இனிஷியலா இன்வெஸ்ட் பண்ணக்கூடிய அமௌண்ட், அது காம்பவுண்ட் இன்ட்ரஸ்ட்க்கு. rங்கிறது ரேட் ஆஃப் இன்ட்ரஸ்ட், tங்கிறது டைம் இன் இயர்ஸ். அப்ப nங்கிறது அந்த a நாட்ங்கிற இனிஷியல் அமௌண்ட் இருக்குது இல்லையா, அது ஒரு வருஷத்துக்கு எத்தனை தடவை இன்வெஸ்ட் பண்றங்கறதா n. இப்போ n டென்ஸ் டு இன்ஃபினிட்டி இருக்கிறப்போ இந்த கண்டிஷன் ப்ரூஃப் பண்ண சொல்றாங்க. அப்போ n டென்ஸ் டு இன்ஃபினிட்டி டேக்கிங் லிமிட் ஆன் போத் சைட்ஸ், அது என்ன வித் n டென்ஸ் டு இன்ஃபினிட்டி. ஏன்னா ஒரு ஈக்குவேஷன்ல ரெண்டு பக்கம் ஒரே ஆல்ட்ரேஷன் பண்ணா மீனிங் மாறாது. அப்ப LHSல லிமிட் n டென்ஸ் டு இன்ஃபினிட்டி a ஈக்குவல் டு, அதே மாதிரி RHSல லிமிட் n டென்ஸ் டு இன்ஃபினிட்டி a நாட் இன்டு ஒன் பிளஸ் ஆர் பை என் த ஹோல் பவர் nt. இங்கே என்ன டிபெண்ட் பண்ணி தான் இருக்குது, என்னங்கிறது தான் வேரியபிள். அப்போ ஏ நாட்டுங்கிற கான்ஸ்டன்ட்டை வெளியில் எடுத்து எழுதிட்டா தப்பில்லை, இதை வெளியில் எடுத்து எழுதிட்டோம். மீதி லிமிட் n டென்ஸ் டு இன்ஃபினிட்டி இந்த பார்ட்டை எப்படி எழுதலாம்னா, ஒன் பிளஸ் ஆர் பை என் த ஹோல் பவர் n த ஹோல் பவர் டி இப்படி எழுதலாம் தப்பில்லை. என்ன பவர் ஹேவிங் பவர்னா மல்டிப்ளை பண்ணலாம், n இன்டூ டி என் டி பார் மீனிங் மாறல. ஈக்குவல் டு ஏ நாட் இன்டு, இப்போ பிளஸ் ஒன்ல நைன்த் சாப்டர்ல எக்ஸைஸ் 9.4ல ஒரு ப்ராப்பர்ட்டி லிமிட் பேஸ் பண்ணி படிச்சிருந்தோம். என்ன ப்ராப்பர்ட்டினா லிமிட் எக்ஸ்டென்ஸ் டு இன்ஃபினிட்டி ஒன் பிளஸ் கே பை எக்ஸ் த ஹோல் பவர் எக்ஸ் ஈக்குவல் டு இ பவர் கே. இங்க பாருங்க, இங்க என்ன வேரியபிள் எக்ஸ் எக்ஸ் எக்ஸ், இங்க இருக்கிற கே தான் இ பவர் கே. ரெண்டையும் கம்பேர் பண்ணலாம், அதையும் இங்க எக்ஸுக்கு பதிலாக என் இருக்கு, எக்ஸுங்கிறதுக்கு பதிலாக என்ன இருக்கு என் இருக்கு, அதே மாதிரி இந்த கேக்கு பதிலாக ஆர் இருக்கு. டவுட்டா இருந்தா கம்பேர் பண்ணி பாத்துங்க, எக்ஸுக்கு பதிலாக என் லிமிட் என் டென்ஸ் டு இன்ஃபினிட்டி ஒன் பிளஸ் கேக்கு பதிலாக ஆர் ஆர் பை எக்ஸ்க்கு பதிலாக என் த ஹோல் பவர் எக்ஸ். இங்க என்ன பவர்ல என்ன இருக்கு, இங்க எக்ஸ்னா எக்ஸ் இருக்கு, அதான் ஜஸ்ட் ஒரு ரீப்ளேஸ்மெண்ட். அதுக்கு என்ன ஃபார்முலா இ பவர் கே. அப்ப இங்க என்ன வரும் இ பவர் கேங்கிறது என்னது ஆர். இதோட ப்ராசஸ் தான் அந்த ஹோல் பவர் டிய மறந்துட வேண்டாம், வேணா இப்படி சைட்ல சின்ஸ் போட்டு ரீசன் எழுதிக்கங்க, இதை எழுதணுங்கிற அவசியம் இல்லை. ஈக்குவல் டு பவர் ஹேவிங் பவர் என்ன பண்ணலாம், மல்டிப்ளை பண்ணலாம் ஏ நாட் இன்டு இ பவர் ஆர் டி. அதுதானே ப்ரூவ் பண்ண சொல்லிக்கிறாங்க, ஏ நாட் இன்டு இ பவர் ஆர் டி. எஸ் வி ப்ரூவ்டு, இது ஒரு ஷோ தட் சம் ஹென்ஸ் ஷோட். இதே சம்ம லோபிதால் சூல் அப்ளை பண்ணியும் செய்யலாம், என்ன கொஞ்சம் லெங்க்தியஸ்டா போகுது, பட் வி கெட் த சேம் ஆன்சர்.